அரையும் குறையுமா உடுப்பு போட்டு கொண்டு வந்தால் அவளை பார்க்கும்போது தனக்கே கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. தான் ஒரு விஷய ஜபிக்க வேண்டி வந்து விட்டது என்று பகிரங்கமாக வராறு. பல வருஷமாக ஊழியம் செய்து பல வயதும் ஆகிவிட்டது அவருக்கு. நல்லா அவர் அந்த அறிக்கையை சொல்லுகிறார். இதில் என்னத்தை நான் கற்றுக்கொள்கிறோம், அப்போ அங்கே இன்னும் சாகலை, இந்த உருமாற்ற படையலை, அதாவது இந்த வருத்தக்காரனுக்கு போய் நீ பரிசுத்தமாக இரு அவனுக்கு பரிசுத்தமாக இருக்கத்தான் விருப்பம். முறையுமே எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன முறைமை, உன்னுடைய முயற்சினால் நடக்க போகிறதில்லை, இதுதான் உண்மை. ஆகவே முயற்சி என்ன, கைவிட்டு விட்டு விசுவாசி கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் மன்னித்தார், அதுமூலம் பாவ மன்னிப்பை நாங்கள் பெற வேண்டும். ரெண்டாவது விசுவாசத்துக்களை வர வேண்டும். இங்கே தேவன் கடவுளுடைய ஆவியானவர் வைத்து மனுஷனுக்களை படைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆளிகை செய்கிற அந்த விசுவாசத்துக்களை நாங்கள் போனால்தான் இது சாத்தியம். ஆத்மரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலே பிதாவுக்காக பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் இப்பிரபஞ்ச தேவனால் பெறப்பட்ட 167 உபதேசங்களை 128 பாகத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த 167 உபதேசங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை ஆத்மரட்சகர் ஆத்ம மொழியிலே அல்லது ஆவிக்குரிய மொழியிலே அல்லது வேத மொழியிலே கற்றுக் கொடுத்த அந்த இலக்கங்களை நாங்கள் அறிவிலே படிக்கும்போது அறிவுகள் எங்களுக்கு தவறாக கற்றுக் கொடுத்தது நான் கண்டுகொண்டேன். நீங்களும் இதை அவரை ஆன்மீக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய மொழியிலே இதை தியானிக்கும் போது அதிகமான இலக்கங்களை காண்பீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இந்த தொலைக்காட்சியை குறித்து சென்ன அறிமுகத்தோடு, அதாவது 24 மணி நேரமும் இது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இன்டர்நெட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம், www.ccmedia.net. அதை விட இது ஒவ்வொரு வீடுகளிலையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் ஐபிடிவி அல்லது இன்டர்நெட் மூலமாக தொலைக்காட்சி பார்க்குறவர்கள் நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளை உங்கள் வீட்டிலே பார்க்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தொலைக்காட்சியை வழங்குகிற முகவர்களோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளை உங்கள் டிவியிலே பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்து தரும்படி நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியும். அவர்களுக்குரிய லிங்கை நாங்கள் எங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். ஐபிடி முகவர்களுக்கென்று அந்த லிங்க் இருக்கிறது, அவர்கள் அதை உபயோகித்து போட்டுத்தர முடியும். அப்படியான தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அதுக்குரிய ஒழுங்குமுறைகளை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை பார்க்க முடியும் என்றதை இந்த இடத்துல அறிய தருகிறோம். இங்கே புதிய உடன்படிக்கை சத்தியங்கள் மாத்திரம் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக 90% இந்த சத்தியத்தோடு ஒத்துப்போகக்கூடியவருடைய நிகழ்ச்சிகளை மாத்திரம் ஒளிப்பதிவு செய்கிறோம். 10% முரண்பாடுகள் நிச்சயமாக இருக்க செய்யும். அப்போஸ்தலர்களுக்கு கூட ஆரம்பத்திலே அவர்களுக்கும் எல்லாத்திலையும் உடன்பட்டு இருக்கவில்லை. தர்க்கங்கள் வாக்குவாதங்கள் வந்ததை எங்களால் பார்க்க முடியும். அதாவது பிரதான அப்போஸ்தலர்களுக்கே கூட இருந்தாலும் அவர்கள் ஒரு சில காரியங்களை தங்களுக்கு தெரியாதவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு முக்கியமானதிலே ஃபோக்கஸ் பண்ணி இந்த கிறிஸ்து உடன்படிக்கையும் இந்த ரட்சிப்பையும் சத்தியத்தையும் குறித்து பேசுவதிலையும் ஸ்தாபிப்பதிலையும் அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். ஸோ அதே ஒழுங்குமுறையை தான் நாங்கள் இங்கு கையாளுகிறோம். ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் அவைகளை நாங்கள் நேரங்கள் காலங்கள் வருவதற்காக ஒத்திவைக்கிறோம். மற்றும்படி இந்த சத்தியத்தைக்குள்ளான பேசுகிறவர்களுடைய நிகழ்ச்சிகள் போய்கொண்டு இருக்கிறது. இங்கே அந்த நியாயப்பிரமாணத்தை கலப்பணம் பண்ணி பேசுகிறவர்களையும் மற்ற இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக புதிய உடன்படிக்கை அதுக்காக மாத்திரம் பேசிக்கொண்டிருப்பவர்களையும் இந்த மாத வருஷ வாக்குத்தத்தங்கள் கிளிச்சோதங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறவுடைய நிகழ்ச்சிகள் இங்கே ஒளிபரப்பாவது இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த நிகழ்ச்சியோடு நாங்கள் தொடர்ந்து பிரயாணிப்போம். ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அறியாதவர்களுக்கு இதை அறியப்படுத்துங்கள். தொடர்ந்து இன்றைக்கு 128 இந்த பகுதியிலே ஜோவான் 6:63 வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த காரியத்தை தொடர்ந்து நாங்கள் 127 பகுதியில் கூட நாங்கள் பதிவு செய்திருந்தேன். அதோடு தொடர்ந்து கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இங்கே சீசர்கள் சிதறுகிற இடம் இது என்று நான் சொன்னேன். இந்த சீசர்கள் அவருடைய உபதேசம் கடினமையானது என்று சொல்லியும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமானது என்று சொல்லி இடறி போகிறார்கள். இந்த இடத்திலே தான் இந்த காரியமும் பதிவிடப்படுகிறது. ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி அப்படியா இருந்தால் இந்த வார்த்தை தொடர்ந்து புதிய உடன்படிக்கையில் எங்கள் நிருபங்களிலே அதிகமாக இது பேசப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். ஆவி மாம்சம், ஆவிக்குரியவர்கள் இப்படிப்பட்டவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள் அப்படிப்பட்டவர்கள், ரெண்டும் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கும், ரெண்டும் ஒத்துப்போகாது என்று நிறைய காரியங்கள் இது எழுதப்படுகிறது. உண்மையிலே இதை வைத்து தான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்றதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே
நல்ல வடிவாக இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லப்படுகிற ஆவி என்றால் என்ன, மாம்சமானது என்ன என்றதை பார்க்க முடியும். ரெண்டு விதமான ஆவி மாம்சம் என்ற கருத்து வேதத்தில் இருக்கிறது. ஒன்று தான் மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவை மற்றது உதாரணத்தை கலாத்தியர் 5 சொல்லப்பட்டபடி மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவை ஆவின விச்சாரம், வேசித்தனம், பொய், களவு அப்படி சொல்லப்பட்டு கொண்டு போகிறது. ஆவியின் கனியு அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு அப்படி சொல்லப்படுகிறது. ஸோ இந்த கனி இருக்கிறது. இது கூட உண்மையான ஆவியின்படியும் மாம்சத்தின்படி நடந்தவருடைய கனிகளைத்தான் இங்கே காட்டப்படுகிறது. அதையும் மாம்சத்தின் கனியும் ஆவியும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது உண்மையான கருத்து அல்ல. உண்மையான கருத்து அதாவது அது அந்த ஆவியின் மாம்சத்தில் நடக்கிறவருடைய கனிகளை பிரதிபலிக்கிறது. அதாவது கனிகளினாலே மரத்தை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆவி ஒருவனிலே மாம்சத்தின் கனி இருக்குமா இருந்தால் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன், ஆவியின் கனி இருக்குமா இருந்தால் அவன் ஆவிக்கு உட்பட்டவன் என்றதை அடையாளப்படுத்துவதற்கு அது சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆனால் உண்மையிலே ஆவி என்றா மாம்சம் என்றா என்ன என்று பார்க்க இங்கே ஆண்டவர் சொல்ல வருகிற காரியம், அதுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே மோசையை பற்றி அவர் சொல்லி கொண்டு வருகிறார். மோசை மூலமாக மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்தார்கள். மோசை மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த அந்த பார்வையிலே அவர் அங்கே சொல்லி கொண்டு வருகிறார். கிறிஸ்து கொடுப்பதோ அவர் ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது. இது உயிர்ப்பிக்கிறது மனுஷனை. ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்கிற அந்த சம்பவத்தை அவர் பேசி கொண்டு வருகிறார். இது கிறிஸ்து மூலமாய் வருகிறது என்று சொல்லி, விசுவாசத்தின் மூலமாய் வருகிறது. அவை விசுவாசமும் ஆவி என்று சொல்லப்படுகிறது அல்லது மாம்சமானது என்று சொல்வது இந்த எழுத்தின்படி பார்க்கறதை சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் நிருபங்கள் எல்லாம் பல இடங்களில் இந்த வார்த்தைகள் உபயோகப்படுகிறது. நியாயப்பிரமாணத்திலே வாழுகிறவரை அவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள், மாம்சத்தின் கிரியைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த மத சடங்கு கிரியைகளை செய்கிறார்கள் என்றதை கூட மாம்சத்தின் கிரியைகள் என்று தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதனுடைய பலன்களை தான் அங்கே பார்க்கிறோம். ஆவிக்கு உட்பட்டவர்கள் என்றதும் போது விசுவாசத்துக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், மறுவாழ்வின் நம்பிக்கைக்காக அழைக்கப்பட்டவர்கள், தேவராஜ்யத்தை தங்களுக்குள்ளே தரித்து கொள்ளுகிறவர்கள், புதிய வானம் புதிய பூமியை தங்களுக்குள்ளே தரித்து கொள்ளுகிறவர்கள், சியோனை தங்களுக்குள்ளே தரித்து கொண்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தான் இவருடைய கனிகள் இப்படி இருக்கும், அந்த மாம்சத்தினுடைய கனிகள் அப்படி இருக்கும் என்றதை சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் புதிய உடன்படிக்கை என்று தங்களை பேர் வைத்து கொண்டாலும் அவருடைய கனிகளினாலே தான் நாங்கள் அவர்களை அறியக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் ஆவிக்கு உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா, மாம்சத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களா என்று அநேகர் தங்களை இன்றைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 3 இதை குறித்து தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. பிலிப்பியர் 3:2 நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதிகாரம் முழுவதையும் தயவு செய்து பொறுமையாக வாசித்து பாருங்கள். நான் இங்கே சொல்ல வருகிறதும் கிறிஸ்து அங்கே கற்பித்து கொடுத்ததும் உங்களுக்கு சரியாக புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கே அவர் மாம்சத்தையும் ஆவியையும் ரெண்டாய் பிரித்து சொல்லும்போது இந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களை, அதாவது எழுத்தின்படிதான் நாங்கள் வாழ வேண்டும், அல்லது எழுத்தின்படி அல்லது நிழலின்படி தான் கிரியைகளை செய்து கடவுளிடத்தில் சேரலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் இன்னும், இவர்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த முயற்சியெல்லாம் தோத்து போனவைகள், நியாயப்பிரமாண கிரியினால் எந்த மனுஷனும் நீதிமானாகப்படவில்லை என்று தன்னை உணர்ந்து கொண்டு தனக்குள்ளே பாவம் இருக்கிறது, ஏன் அப்போ நான் பாவத்தினால் மேற்கொள்ள முடியவில்லை, ஏன் பாவ உணர்விலேருந்து நான் மேற்கொள்ள முடியவில்லை என்றுகிறவர்கள் இதில் மனந்திரும்பி, ஆகவே என்னுடைய முயற்சினாலே மேற்கொள்ள முடியாது, இங்கே இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகவே, ஆவி எங்களுக்குள்ளே ஆளுகை செய்யப்பட வேண்டும், அப்படியாக இருந்தால் எங்களுடைய விசுவாசம் இங்கே மாற்றப்பட வேண்டும் என்று விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த பாவங்களை மன்னித்தார் என்று விசுவாசித்து எங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எங்களாலே முடியாது என்று ஒப்புக்கொண்டு அவரை எங்களுக்கு ஆளுகையாக வைக்கும்போது அது ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் மாறி இந்த ஆவியானவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனிதனை மாற்றும் போது அந்த ஆவிக்குரிய கனிகள் வர முடியும். மற்றும்படி வர்றதெல்லாம் வெறும் கதையும் கட்டுக்கதையும் என்றதை நினைத்துக் கொள்ளுங்கள். வெளியிலே நல்லது போல் இருப்பார்கள், பரிசுத்தவான்களாக இருப்பார், உள்ளுக்குள்ளே இந்த பாவம் வேகிறதுக்கு காரணம் இது. அன்றைக்கு அநேகர் சாட்சி சொல்லுவார்கள், பகிரங்கமாக அடி சொல்லுவார்கள், நாங்கள் பரிசுத்தவான்கள், அல்லேலூயா, நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கும் தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. இப்படியான ஒருவருடைய சாட்சி நான் அவதானித்தேன். அவர் சொன்னார், தான் பெரிய நாடுகள்லாம் சென்று தன்னை தீர்க்கதரிசி என்றும், வருகிற எலெக்ஷன்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், வருஷம் வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், தேசங்களுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், கத்தர் இப்படி சொல்லுகிறார் அப்படி சொல்கிறாரெல்லாம் அடிச்சு விடுவார், அராசி நடக்காமல் போகும், அதை குறித்து மக்களும் கணக்கெடுக்கிறதில்ல, அவங்களும் மனம் திரும்புறதில்லை, அது வேறு பிரச்சனை. இப்போ அவருடைய சாட்சியில் சொன்னார், தான் அமெரிக்காவில் போயிருக்கும்போது ஒரு சபையில் இருந்தேன், இருக்கும்போது
அங்கே ஒரு மகள் அரையும் குறையுமா உடுப்பு போட்டு கொண்டு வந்தால் அவளை பார்க்கும்போது தனக்கே கட்டுப்படுத்த முடியாமல் போய்விட்டது. தான் ஒரு விஷய ஜபிக்க வேண்டி வந்து விட்டது என்று பகிரங்கமாக சொன்னார். அவர் சொல்ல வந்த நோக்கம் வேறு, நான் அதில் அவதானித்த நோக்கம் வேற. வந்து இவர் ஆறு பல வருஷமாக ஊழியம் செய்து பல இப்போ வயதும் ஆகிவிட்டது அவருக்கு. நல்லா அவர் அந்த அறிக்கையை சொல்லுகிறார். இதில் என்னத்தை நான் கற்றுக்கொள்கிறோம், அப்போ அங்கே இன்னும் சாகலை, இந்த உருமாற்ற படையலை, அதாவது இந்த அங்கே நடக்கையில் அங்கே தங்களை தாங்களே காப்பாற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த மகள் அப்படி உடுத்து வந்தது தவறு என்றதை சுட்டி காட்டுகிறது வேறு. இது அவரையே தாக்குதென்றால் நாங்கள் அந்த இடத்துல மக்கள் எத்தனை பேர் ஜோசித்தார்கள் தெரியவில்லை, நான் அந்த இடத்துல என்று ஜோசித்தேன். அப்போ இவரை அந்த அஃபெக்ட் தாக்குதா இருந்தால் இங்கே இன்னும் அது சரியான முறையிலே என்ன நடக்க ஆளுகை நடக்கவில்லை. இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சில கிரியைகளை செய்து உடனடியாக அவர் போய் ஜெபிச்சாராம், அப்படியே தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துட்டுதுன்னு சொல்லி. அப்போ என்ன நடக்குது இதில், இங்கே என்ன நடக்குது, கொஞ்சம் யோசிக்கணும். இதே எல்லா மதத்துலேயும் தான் நடக்குது. அப்போ கிறிஸ்தவத்தை பின்பற்றதில் நமக்கு என்ன பிரச்சனை, இப்படி அவன் விடுதல் ஒரு மனுஷனுக்கு இல்லையென்றால் என்னையா பிரயோசனம், ரைட்? அப்படி தான் நான் யோசித்தேன். வந்து அப்போ தான் நமக்கு தெரிஞ்சது இவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ மாம்சத்தின் கிரியைகள் அப்போ வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்கும். ஆவிக்குட்பட்டவர்கள் என்று சொன்னால் அதை வழி நடத்துறது நாங்கள் அல்ல. தேவ ஆலயத்தை எங்களால் பரிசுத்தப்படுத்த முடியாது, அவர் தான் ஆக முடியும். அதனால் திரைச்சியலை கிழித்து கொண்டு அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். நிழலிலே அவர் ஆளுகை செய்ய முடியாது. காரணம், இவர்களே வெளியிலிருந்து பூசை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உபவாசம் பண்ணுவோம், நாங்கள் அந்த பரிசுத்த கூட்டத்தை செய்வோம், இந்த கூட்டத்தை செய்து நாங்கள் பரிசுத்தம் பாதுகாத்துக் கொள்வோம்னுட்டு அவரை உள்ளே வைத்து திரைச்சிலைக்குள்ளே வைத்து விட்டு இவர்கள் இந்த மத கிரியையினாலே பரிசுத்தமாகலாம்னு இவர் நினைச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த ஊழியக்காரனுடைய சாட்சி சொன்னது போல் அவர் வயசாகியும் அவருக்கு இன்னும் அதில் இருந்து வெற்றி பெறலை. ரெண்டாவது என்ன அர்த்தம், வெளியிலேருந்து முயற்சி கொண்டே இருப்பாங்க சாகும் வரைக்கும், அது மரணத்தில் கொண்டே அவர்களை விடும். ஆனால் இங்கே இந்த விசுவாசம் என்பது அப்படி அல்ல. எங்களால் இயலாதென்று நாங்கள் ஒத்துக்கொள்ளும் போது என்ன ஒரு வருத்தக்காரனுக்கு போய் நீ பரிசுத்தமாயிரு அவனுக்கு பரிசுத்தமாக இருக்கத்தான் விருப்பம். முறையுமே எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன முறைமை, உன்னுடைய முயற்சினால் நடக்க போகிறதில்லை, இதுதான் உண்மை. ஆகவே முயற்சி என்ன, கைவிட்டு விட்டு விசுவாசி. கிறிஸ்து நமக்காக எல்லாத்தையும் மன்னித்தார், அந்த முதலாக பாவ மன்னிப்பை நாங்கள் பெற வேண்டும். ரெண்டாவது விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும். இங்கே தேவன் கடவுளுடைய ஆவியானவர் வச்சு மனுஷனுக்களை படைக்கப்பட்டிருக்கார். அவர் ஆளிகை செய்கிற அந்த விசுவாசத்துக்குள்ளே நாங்கள் போனால்தான் இது சாத்தியம். ஆகவே அவர் திரைச்சிலையை கிழித்து கொண்டு வேலை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். காரணம், திரைச்சிலை கிழிக்கப்பட்டு விட்டது. அவர் வேலை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இருளான பூமியிலே ஆவியானவர் அசைவாடிக்கொண்டு இந்த வார்த்தைக்காய் காத்திருந்தது போல அவர் எங்கள் விசுவாசங்களுக்காய் காத்திருக்கிறார். இந்த விசுவாசம் வரும்போது அவருடைய ஆளுகை நாளுக்கு நாள் நடக்கும்போது அவர் தான் பரிசுத்தமாக அதை பாதுகாக்கிறார். ஆக இந்த ஒரு கவர்ச்சியான ஒரு ஆளை பார்த்தாலோ பாவமான ஒன்றை பார்த்தாலோ அது எங்களை ஆளுகை செய்யாது. அவர்களுக்கு கொடுத்து பரிதாபம் தான் வறுமையே அல்லாமல் அது எங்களை ஒரு நாளும் ஆளுகை செய்யாது. காரணம் என்ன, எங்களை நாங்கள் ஆளுகை செய்யவில்லை, எங்களை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர். ஆக இந்த விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும். இதுதான் புதிய உடன்படிக்கையின் விசுவாசம், ஆளுகை. ஆகவே இந்த விசுவாசத்துக்குள்ள வர வேணுமா இருந்தால் மாம்சத்துக்கு இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், மாம்சம் அதில் மூன்று காரியத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். அதில் ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்குவாது அது கொள்ளுகிறது, அது சரிப்பட்டு வராது. நான் சொல்லுகிற வார்த்தைகளோ என்ன செய்கிறது, உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை இங்கே மாம்சம் ஆவி மூன்று விஷயம் அதில் அடங்கியிருக்கிறத நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் தான் எங்களுக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த உபதேசம் முக்கியமாக இருந்தால் அந்த புதிய உடம்படிக்கை ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எங்களுக்கு தொடர்ந்து போதிக்கிறவராக இருக்கிறார். சரி, பிலிப்பியரில் அதை குறித்து என்ன தெளிவாக சொல்லப்படுகிறேன்னு சொன்னால் அவர் அது எழுதும் போதே கொஞ்சம் விஷயமாக தான் எழுதுகிறார். என்ன, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் இந்த நாய்கள், ரோடுகளில் போகும்போது கவனமாக போங்கள் அந்த நாய்களை சொல்லவில்லை. இங்கே சொல்லப்படுகிற இந்த நாய்கள் வந்து இவர்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். புதிய அதை நியாயப்பிரமாணத்திலேருந்து வந்திருக்கலாம், அல்லது மனச்சாட்சி பிரமாணத்திலேருந்து வந்திருக்கலாம். இருதரத்தாலையும் ஆண்டவர் சிலுவையில் ஒன்றாக்கினார் என்று விசுவாசித்து ரெண்டையும் ரெண்டு பிரமாணம் நமக்கு வேலை செய்யலை என்று வந்தவர்கள் தான். ஆனால் இந்த விசுவாசத்தில் இவர்கள் உறுதி இல்லாதனாலே நிலைநிற்காபடியாதனே திருப்பி நாய்களாய் மாறிவிட்டார்கள். என்ன, ஓ நியாயப்பிரமாணத்திலே சிலவற்றை நாம் செய்ய வேண்டும், அது சிலது தான் ஆண்டவர் நிறைவேற்றினார், சிலதை செய்யவில்லை. பத்து கட்டளையிலே கொஞ்சத்தை செய்யலாம், கொஞ்சத்தை செய்யக்கூடாது, அதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, அல்லது பத்து கட்டளை செய்யணும், மற்றது 612 மிச்சம் 602-3 அதை செய்யாமல் விடலாம் அப்படின்னு இவர்கள் ஒரு தீர்மானத்தை போடுவார். இவர்களுக்கு எது எது தேவையாக இருக்கிறதோ, எது எது விருப்பமாக இருக்கிறதோ அதை செய்யலாம் என்பார்கள். இல்லது இந்த விட்டு வந்த மார்க்கத்திலே, அதாவது இந்த மனச்சாட்சி பிரமாணத்திலிருந்து வந்த
செய்தவர்கள் பலவிதமான கிரியைகளுக்கு அடிமைப்பட்டிருப்பார்கள். நாங்கள் மாதப்பிறப்பு கொண்டாட வேணும், வருஷத்தில் வாக்குத்தத்தம் எடுக்கணும், இந்த வருஷம் எப்படின்னு பார்க்க வேணும், இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேணும். அப்போ இதுகளெல்லாம் விட்டு வரமில்லை. அப்போ அதையும் சேர்த்துக்கொள்வோம். கிறிஸ்துக்குள்ளே நான் இருப்போம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அல்லேலூயா, அவரங்களை ரட்சித்தவர், அவர்களை பாதுகாத்தவர், ஆண்டவரை விட்டு நாங்கள்லாம் போக மாட்டோம், அதில் எங்களுக்கு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இதை கொஞ்சம் நாம் கலந்து கொள்வோம், அவ்வளோதான். இவர்களைத்தான் இங்கே நாய்கள் என்று சொல்லப்படுகிறது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்க, ஏன்னா அதை விட்டு வந்ததை நாய் கக்கினது போலேண்டு அங்கே பேதூரில் கூட சொல்லப்படுகிறது இல்லையா. ஸோ அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு, அதாவது இந்த ஊழியத்தை ஊதியமாய் செய்கிற, பெருமைகளுக்கு செய்கிற, வருமானங்களை செய்கிற வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். சுண்ணத்துக்காரருக்கு முக்கியமாக எச்சரிப்பாருங்க. சுண்ணத்துக்காரன்டா யார்? இந்த நியாயப்பிரமாண கிரியைக்காரருக்கு இன்னும் எச்சரிப்பையாக இருங்க. அப்போ இவர்களுடைய கிரியைகள், இவருடைய போதனைகள், வழிநடத்தலுக்கு நீங்கள் கவனமாயிருங்கள். இது மூன்றையும் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இது மிக முக்கியம். இந்த மூன்றுலாம் தான் அன்றைக்கு நாங்கள் கலங்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல், இங்கே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மாம்சம் வருது. அதாவது சொன்னார் இல்லையா, மாம்சத்தின் மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். இப்போ இதில் ஆவியில் ஆராதனை செய்கிறோன்னா திருப்பி நாங்கள் ஏமாற்றப்பட்டோம். ஏன்னா பல மதத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருப்போம். அப்படி தான் நாங்கள் வடிவு அமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆராதனையில் ஆவியில் ஆராதனை செய்கிறோன்னா நாங்கள் உடனடியாக என்ன நினைக்கிறது, அந்நிய பாஷையில் கத்தி குளோரி அதுதான் ஆராதனை என்று அப்படி தான் நாங்கள் போதிக்கப்பட்டோம். அதை இங்கே சொல்லப்படலை. தேவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னார், ஆவி தான் உயிர்ப்பிக்கிறது. அந்த ஆவியை குறி சொல்லப்படுற அந்த விசுவாசம், கிறிஸ்து இயேசு கூடாக தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஆளுகை செய்கிற இந்த ஆளுகை, புதிய உடம்படிக்கையின் இந்த விசுவாசத்தை குறித்தான் நீங்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா கீழே வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்வேன். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த இங்கே சொல்ல போகிற மாம்சம் என்னன்றதை நீங்கள் அடுத்த வசனத்தை பார்க்க போகிறீர்கள். நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ண மாட்டவன். நல்லா பாருங்கள், இங்கே எந்த மாம்சத்தின் சொல்லப்படுகிறது, நியாய பிரமாணத்தின் கிரியைகளாகிய இந்த மாம்சத்தினாலே, மாம்ச கிரியையினாலே கடவுளிடத்தில் நாங்கள் பரிசுத்தமாக இருக்கலாம், பக்தியாக இருக்கலாம், அவருக்கு திருப்தியாக்கலாம் என்று நினைக்கிறார்கள் இல்லையா, இவர்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதனால தான் அந்த நியாயப்பிரமாணத்தின் மாம்சத்தின் லிஸ்ட் இதில் வருகிறது. நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம், அப்போ விருத்த சேதனம் இதில் வருது. பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பரிசேய வாழ்க்கை வாழ்ந்தவர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று இருந்தேன். அப்போ லாபமான இருந்த லிஸ்டம் அதில் போடுறார். நியாயப்பிரமாணத்தின்படி அப்படி எல்லா கிரி விருத்த சேதத்தில் ஆரம்பித்து எட்டாம் நாளில் பிறக்கும்போது கிரியை ஆரம்பிக்குது ஒரு குழந்தைக்கு. அதில் இருந்து அப்படியே லிஸ்ட்டை போகிறார், பரிசு நான் மாறுற அளவுக்கு இவ்வளவு படிப்பானங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கிறேன், இவ்வளவத்தையும் இவ்வளவும் தான் லாபம் என்று நினச்சிட்டு இருந்தேன், இதனால தான் எனக்கு ரட்சிப்பு, இதனால தான் எனக்கு பாதுகாப்பு, இப்படி இருக்கிறது தான் நான் பக்திமான், இதனால தான் நான் நீதிமான், இப்படி தான் நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி இருந்த இது எந்த லாபமாக இருந்த எல்லாத்தையும் என்ன செய்தேன், கிறிஸ்துவை கண்ட உடனே எல்லாத்தையும் நஷ்டம்னு நினச்சிட்டேன், ஒன்றும் வேஸ்ட், எல்லாம் வீணாக போச்சேன்ட்டு நான் நினச்சேன். அதாவது இவ்வளோ மாம்சத்தில் நான் கடவுளை தேடியும் இந்த கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியவில்லையே, மெய்ப்பொருளை கண்டுகொள்ள முடியவில்லையே, ரட்சிப்பை கண்டுகொள்ள முடியவில்லை, பரிசுத்தத்தை எங்களுக்குள்ளே நிலைநிறுத்தி கொள்ள முடியவில்லை என்றதை கண்டுகொண்டார். எப்போ? கிறிஸ்துவை கண்ட பிற்பாடு. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு அநேகர் செய்கிற பிரச்சனை உண்டு. கிறிஸ்துவேண்ட மேன்மைகளை நாங்கள் இன்னும் அறிய வேணுமா இருந்தால் இந்த புதிய உடன்படிக்கையின் மகிமைகளை எங்களுக்குள்ளே இன்னும் அனுபவித்து இந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்களை நாங்கள் வளர வேணுமா இருந்தால் அதான் நான் அடிக்கடி சொல்வது ஒன்று, நீங்கள் ஒன்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இது வைக்கிறதுக்கு இன்றைக்கி அநேகருக்கு தைரியம் இல்லாமல் இருக்கிறார். இதுதான் பிரச்சனை. விட்டு வந்தது ஐயோ எங்களால் விட முடியாதப்பா, நாங்கள் பாரம்பரியமாக இப்படி தான் சபையில் எங்களுக்கு கட்டுத்தந்தாங்க, எங்களுக்கு அதை மறக்க முடியலை. காசு கேட்டால் மட்டும் விழுந்து அடித்து ஓடுத்திடும், ஐயோ இவர் காசு கேட்குறாங்க, இது தப்பு தப்பு, அது மட்டும் உங்களுக்கு தப்பு மட்டும் விளங்குது, மற்ற விஷயங்கள்லாம் தப்பாக சொல்கிறது விளங்குது இல்லை. புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே இந்த லாபமாக இருந்த எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி உங்களால் வைக்க முடியலைன்றா நீங்கள் ஆவியில் வளர முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன்,
நீங்கள் உண்டுக்கு முற்றுப்புள்ளி வைத்தா தான் இன்னொன்றுக்கு ஆரம்பமாகும். இந்த பவுலை நீங்கள் எடுத்து பாருங்கள், அவர் எட்டாம் நாளிலிருந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டு இப்படி மத ஆச்சாரங்களால் கிரியினால் எல்லாம் கடவுளை தேடலாமென்று, அதுதான் சரி அப்படி தான் கடவுளுக்குள்ள தான் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கும்போது இவர் ஒரு பக்கத்தில் கடவுளை நினைக்கிறேன் இருக்கார், இங்கால் இன்னொருவர் வந்து நிற்கிறார். யார்? கிறிஸ்து. இவரை பார்த்தோன்னா தான் தெரிஞ்சது நான் பிள்ளையான இடத்துல நிற்கிறேன். அப்போ அங்கே கடவுள் இல்லை, இங்கே தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்கிறார், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு விட்டு இதை ஆராய வருகிறார். இன்றைக்கு இன்றைக்கு இந்த நிலைமை எத்தனை பேர் இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் புரஜாதிகளாக இருந்து கிறிஸ்துக்குள்ளே வந்து திருப்பி நியாயப்பிரமாணத்துக்குள்ளே போய் தேட பார்க்குறோம். அங்கே எல்லாம் என்னென்ன குப்பைன்னு விட்டுட்டு வந்தாங்களோ கிட்ட சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுய நீதியை உடையவனாக இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாக இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும் மற்ற காரியங்களாகவும் அவர் அங்களை குப்பையும் சருகுமாய் தூக்கி எறிகிறார். நாம் தான் என்ன செய்கிறோம், அவர் குப்பையும் சருகுமாய் தூக்கி எறிஞ்சது தான் தூக்கி வச்சுட்டு சத்தியம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும், அது நிழல். அதன் மூலமாய் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவது கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள், முன் உதாரணங்கள், முன் விசிருஷ்டாந்தங்கள் இங்கே நிஜம் வந்துவிட்டது. இப்போது இதை ஆவிக்குரிய பிரகாரமாய் விசுவாசித்து இதனுடைய பலன்களை எங்களுக்குள்ளே ரியாலிட்டியை அனுபவிக்க வேண்டும், நிஜத்துக்களை அனுபவிக்க வேண்டும். அநேகர் என்ன செய்வார்கள், கடந்த காலத்தை காட்டி கிறிஸ்துவத்தை வாழ வேண்டும் காட்டி கொடுப்பார்கள், இல்லது வருங்காலங்களை குறித்து காட்டி கொடுத்து கிறிஸ்து அப்படி வருவார் இப்படி வருவார் இதை செய்வார் அதை செய்வார் என்று காட்டுவார்கள். ஒன்று அங்கே காட்டுவார்கள் அல்லது இங்கே காட்டுவார்கள். இங்கே நமக்குள்ளே நடைமுறை வாழ்க்கையில் இங்கே கிறிஸ்து வாழ விரும்புகிறார். இங்கே தான் தேவன் ராஜ்யம் முதலாவது சாபிக்கப்பட வேண்டும், இங்கே தான் சீயோனுடைய இந்த ஆளுகை முதலாவது நடக்க வேண்டும், இங்கே இருந்தான் புதிய வானம் புதிய பூமி முதலாவது உருவாக்கப்பட வேண்டும், நாங்கள் மறுரூபப்பட வேண்டும். இந்த மறுரூபத்தின் மகிமையை எங்களுக்குள்ளே முதலாவது அனுபவித்தால்தான் இந்த விசுவாசம்தான் எங்களை அடுத்த பரிமாணத்துக்குள்ளே கொண்டு செல்கிறது என்பதை இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை, விசுவாசம் இல்லை. இதில் வானத்தை தான் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்து இங்கே இந்த கதவை தட்டி கொண்டிருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவர் எங்களுக்குள்ளே இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நாங்களும் வானத்தை பார்த்து வானத்தின் பலகணிகள் திறக்கிறதுக்கு ஜோதிச்சு கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மாறுபட்ட உபதேசம் என்று ஜோதிச்சு பாருங்கள். இதுதான் மாம்சமும் ஆவிக்குரிய பிரதேசம். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, இது ஏமாற்றி 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 கடைசியில் மரணத்துக்குள்ளே தான் எங்களை வைத்திருக்குமே அல்லாமல் கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்குள்ளே வைத்திருக்காது. கடவுளுடைய ஐக்கியம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லையென்னு சொன்னால் எல்லாமே வீண். இதைத்தான் நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்களாக ஒன்றை ஏற்படுத்தி விட்டு ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதான் அந்த மாம்சத்தின் கிரியைகள். அதனால் ஏற்கனவே உதாரணத்தை சொன்னேன், பலர் தாங்கள் பக்திமான்கள் பரிசுத்துவான்கள், நாங்கள் இவ்வளோ உபவாசம் இருக்கிறோம், இவ்வளோ ஜெபிக்கிறோம், அல்லது இவ்வளவு கடவுளுக்கு ஊழியங்களை செய்கிறோம், கொடுக்குறோம், வாங்குகிறோம், ஆகவே நாங்கள் பக்திமான்கள் பரிசுத்துவான்கள், அந்நிய பாஷையில் பேசுகிறோம், ஆவியில் நிறைகிறோம், அற்புதங்கள் நடக்குதுன்றதால் அவர் பரிசுத்துவான்ன்றது கிடையாது. அதான் ஏற்கனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு சாட்சியை சொன்னேன். அப்படிப்பட்டவர் சொன்ன சாட்சியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர் மறை சாட்சியை கொடுக்குறாரு, என்ன என்னால் உள்ளுக்க மனுஷன் சாகலைப்பா, அவன் மறுரூபடலைன்றதை அது நாங்களுக்கு வெளியரங்கமாகிறது. இங்கே ஆண்டவர் பேசுகிற காரியம் அதனால் சொல்கிறேன். அது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, இப்படி தான் உன்னை ஏமாற்றி எல்லாரையும் ஏமாற்றி இந்த ஆத்துமாவை வாழ விடாது. ஆகவே இப்போ இந்த புதிய உடம்படிக்கு இதனால எல்லாம் நாம் பரிசுத்தமாக முடியாதெல்லாம் கட்டுப்பட கொன்று ஓரளவு எங்களை கொன்றோடப்படுத்தத்தான் முடியும் மொழியே பரிசுத்தப்படுத்த முடியாது என்றதை ஒத்துக்கொள்வோமா இருந்தால் அப்போது இந்த ஆத்மரட்சருடைய பெருமதி நமக்கு தெரியும், இவருடைய ஆளுகையின் அவசியம் நமக்கு புரியும். இங்கே கடவுளுடைய இங்கே அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிற சத்தம் அப்போ தான் நமக்கு கேட்கும். இது ஒரு மொழி, இந்த மொழி அப்போ தான் நமக்கு புரியும். இங்கே அவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார், ஏன் பூட்டி வச்சுட்டு இருக்கிறோம். அந்த திறப்பு நம்மட கையில் தான் இருக்குது, அந்த விசுவாசம் என்ற திறப்பு நம்மட கையில் இருக்குது. அதை திறந்தால் மாத்திருந்தான் அவர் செயல்பட முடியும் என்றதை நான் இந்த இடத்துல மீண்டும் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த விசுவாசத்துக்களை நாங்கள் வர வேண்டும், ஆவியின் விசுவாசத்துக்களை நாங்கள் நடக்க வேண்டும். யோவான் 6:29 சொன்னது போல அவரை விசுவாசிப்பது தான் எங்களுடைய கிரியையாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். எதை? எங்களோட தோல்வியை முதலாவது ஒத்துக்கொண்டு, எங்களாலே பரிசுத்தமாக முடியவில்லை, எவ்வளோ ஆச்சாரங்களை செய்தோம், காரியங்களை செய்தோம், எங்களுக்குள்ளே அந்த அழுக்கும் பாவ உணர்வுகளும் பாவத்தின் ஆளிகையும் இன்னும் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ எப்படி சொல்ல முடியும் இயேசு பாவத்திலிருந்து மன்னித்தார், அவர் பரிசுத்தப்படுத்தினார்? எப்படி சொல்ல முடியும்? பொய்யைத்தானே சொல்ல முடியும். இல்லை, அப்போ இங்கே தவறை நாங்கள் செய்கிறோம், வெறும் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறோம், ஆனால் இருதயத்திலே உண்மையான விசுவாசம் இல்லை. உண்மையான விசுவாசம் இங்கே இருக்குமா இருந்தால், இந்த ஆளுகை நடக்க வேணுமா இருந்தால், இந்த ஆவிக்குரிய
பிரமாணத்துக்குள்ளே நாங்கள் வர வேண்டும். இந்த விசுவாச பிரமாணத்துக்குள்ளே, புதிய உடன்படிக்கையின் பிரமாணத்துக்குள்ளே வந்து இதற்காக நாங்கள் கடவுளை தேட வேண்டும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வது வந்து சிலருக்கு அது பரிகாசமாக தெரியும். இரண்டு உலக காரியங்களை கடவுளை தேட வேண்டாம் என்று சொல்கிறார். 99% எங்களுடைய ஜெபமும் விசுவாசமும் வாக்குத்தத்தங்கள் இதைத்தானே அண்டி இருக்கிறது. இவர் மட்டும் வந்து அதுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார் அப்படி என்று சொல்றதால நீங்கள் ஒரு முடிவை காணப்போவதில்லை. நான் ஏன் சொல்ல வருகிறேன் சொன்னால், இந்த பிலிப்பியர் 3 தயவு செய்து பாருங்கள். அவர் அப்படி வளர்க்கப்பட்டு அவர் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அதனால தான் சொல்லுவார், நீங்கள் ஒன்றை அல்லது நீங்கள் நிஜத்தை கண்டீங்கன்றால் நிழலை பின்பற்ற மாட்டீர்கள், அல்லது நிழலுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்தால் தான் நிஜத்தை காணுவீர்கள். ரெண்டில் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று நீங்களாய் தேட போகிறீர்களா, நிழலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு நிஜத்தை தேடுங்கள். இல்லை, நீங்கள் உண்மையில் நிஜத்தை கண்டுவிட்டால் நீங்கள் ஒரு நாள் நிழலை பின்பற்ற மாட்டீர்கள். அது குப்பையும் சரகுமாய் தோண்டும் உங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம், அறியாமல் செய்துட்டோம், அதை புரியாமல் செய்துட்டோம், அதன் அர்த்தத்தை தெரியாமல் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நிலைமைக்கு வருவீங்க பவுல் வந்தது போல். அதை நல்லா புரிந்து கொடுங்க. பவுலை விட நாங்கள் ஒரு நியாயப்பிரமாணத்தின்படி பெரிய வாழ்ந்தாக்கள் கிடையாது. நாங்கள் எல்லாம் சுத்த தமிழர்கள், எங்களுக்கு இதுக்கு சம்பந்தமும் இல்லை. முதல்ல இப்படி நடந்தது இருக்கிறது, கடவுள் இப்படி தன்னை வெளிப்படுத்தினான் வாசிக்கிறது கொடுக்கப்பட்ட மகத்துவமான பரிசுத்தவே தான் அது. ஆனால் அந்த வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்காக எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எது பழைய உடம்படிக்கையின்படி அப்படி நடந்த திருஷ்டாந்தங்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் பவுளை போல ஜூதர்களுக்கோ அதில் வாழுகிறது கொடுக்கப்பட்ட, அவர்கள் அதில் வாழ்ந்தவர்கள், 8 இந்த விருத்த சேனத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள், அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி. அதன் பொருள் இங்கே கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துக்களை விசுவாசம். எங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் யோசிச்சு பாருங்கள், டைரெக்டாக கிறிஸ்துவே நாங்கள் நேராக அறிஞ்சு கொள்கிறோம் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு போகாமல். ஆனால் இங்கே இருந்து திருப்பி நியாய பிரமாணத்துக்குள்ளே போகிறது தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயம். காரணம், வேதத்தை நமக்கு படிக்க தெரியவில்லை, தியானிக்க தெரியவில்லை. ரெண்டு உடன்படிக்கை இருக்கிறதை புரிந்து கொள்ள முடியவில்லை. முதலாம் உடன்படிக்கையை அவர் நிறைவு செஞ்சார் என்றதை ஏற்றுக்கொள்ள விசுவாசம் இல்லை. இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போட்டார் என்று சொன்ன வசனத்தை ஏற்றுக்கொள்ள பலன் இல்லை. ஆகவே தான் நாங்கள் இங்கே தடுமாறுகிறோம். இதனால் என்ன, எங்களுடைய ஆத்மா தான் பாவத்துக்களே சிறைப்பட்டு இருக்குமே இல்லாமல் நாங்கள் அறிவினாலே ஞானத்தினாலே அந்த வசனம் இந்த வசனம் எல்லாம் போட்டு கோத்து பேசலாம், இதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. முடிவு என்ன, நம்ம ஏற்கனவே சாட்சி சொன்னது போல் சோதனை நேரம் வரும்போது நமக்கு தெரியும் இங்கே உள்ள ஒன்று சாகாமல் இப்படி எல்லாம் வெந்து கொண்டு முழுசி கொண்டு இருக்குதுன்றது அப்போ தான் தெரியும். ஆகவே அதைத்தான் ஆவியானவர் வந்து சுட்டெரிக்கிறார். அவர் சுட்டெரித்து ராஜ்யங்களை மாற்றுகிறார், புதிய ராஜ்யமாய் மாற்றுகிறார் என்ற அந்த எழுதப்பட்டதெல்லாம் இங்கே ஆவியின் பிரகாரமாய் நமக்கில் நடந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அதை சொல்லுகிறேன், அவர் சொன்ன 3 குறிப்புகள். ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கு முதவாது. கடைசி அவர் சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிற இந்த உபதேசம்தான் ஜீவ, இந்த வசனம்தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்குதுன்னு சொன்னார். அங்கே தான் ஆவியும் ஜீவனும் இருக்கிறதாகவே அவர் சொன்ன உபதேசம் அதான் அந்த புதிய உடம்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த புதிய உடம்படிக்கைகளை நாங்கள் வாழும்போது தான் அதுதான் எங்களுக்கு ஜீவனும், அது ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அதான் உண்மை என்று தான் அதனுடைய அர்த்தமாகவே. உண்மைக்கு நிலைத்திருங்கள், நிஜத்துக்கு நிலைத்திருங்கள், நிழலை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். இது கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ஊழியம், CCM. சிலுவையில் மலர்ந்த ஆத்ம ரட்சிப்பின் நற்செய்தியே நம் பணி.